وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين، تاج الأمة شفيع المذنبين، شفيعي يوم القيامة. يا الله يا هادي يا الله يا الله أنت الله يا الله أنت الله لا إله إلا أنت الله 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 والله لا إله إلا الله الله شرعي ربنا أسبابك نشرع يا الله من الكافي கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரொருளால் மூன்றாம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருண்டுகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவுகளில் எண்ணற்ற அடியார்களுக்கு விடுதலை வழங்குகின்ற அல்லாஹ் நமக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய தொடரில் சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நபிமார்கள் ரசூல்மார்கள் என்பதை பற்றி நாம் நன்கறிவோம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், புதிய கட்டளைகள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ரசூல் என்றும், வேதமோ புதிய கட்டளைகளோ கொடுக்கப்படாதவர்களுக்கு நபி என்றும் சொல்வது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ரசூல் என்றும், வேதமோ கட்டளைகளோ கொடுக்கப்படாதவர்களுக்கு நபி என்றும் கூறப்பட்டு வருவதை நாம் நன்கறிவோம். அந்த ரசூல்மார்களிலே உல் அஸ்ம் என்று உயர்தரமான ஐந்து நபிமார்களுக்கு பெயர் கூறப்படுகிறது. அதில் முதலாம் அவர்கள் சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலுல் அஸ்ம் என்பது ஐந்து ரசூல்மார்கள். சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, அல் அபு சானி, இரண்டாவது தந்தை என்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனிதகுலத்திற்கு தந்தையாக இருப்பதைப் போன்றே சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு தந்தையாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இரண்டாவது தந்தை என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் முற்றிலுமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அழிக்கப்பட்டு துடைத்தெடுக்கப்பட்டு பூமியில் வாழ்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் மட்டும்தான். அதுதான் இன்று பரவி பெருகி வாழ்ந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு இரண்டாவது தந்தை என்றும் பெயர் உண்டு. அது மட்டுமல்லாமல், ரசூல்மார்களில் முதலாவது ரசூல் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஏனென்றால் சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி 126வது வருடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரை உலகத்தில் வாழ்க்கையின் திட்டங்களுக்காக வேண்டியே
நபிமார்கள் வேலை செய்தார்கள். எப்படி விவசாயம் செய்வது, எப்படி துணி நெய்வது, எவ்வாறு வீடு கட்டுவது, இவற்றை பற்றியே இதுவரை நபிமார்கள் எல்லாம் சட்டங்களாகவும் வழிகாட்டுதல்களாகவும் சொல்லி வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் தான் முதல் முதலாக சிலை வணக்கம் என்ற அந்த ஆராதனை புதிதாக துவங்கியது. அது பற்றி புகாரியிலே தெளிவாக நமக்கு விளக்கப்படுகிறது. உத்து என்று ஒருவர், சுவா என்று ஒருவர், யகூசு என்று ஒருவர், யஹூக் என்று ஒருவர், நஸ்ர் என்று ஒருவர், ஆக ஐந்து மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக போற்றப்பட்டு வந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இப்லீஸ் அவர்களுடைய மக்களிடத்தில் வந்து கண்ணியமான மனிதராக அவர் வாழ்ந்து விட்டு சென்றார். அவருடைய நினைவை நீங்கள் ஒரு நினைவு சின்னமாக வடிக்க வேண்டாமா, அவருடைய படங்களையாவது நீங்கள் வரைந்து வையுங்களேன் என்பதாக அவன் சொன்னான். அதை கேட்டு ஏமாறந்து அந்த பெரிய மனிதர்களுடைய படங்களை ஆங்காங்கே அவர்கள் வரைந்து வைத்திருந்தார்கள். ஒரு நூற்றாண்டு கழிந்ததற்கு பிறகு இப்லீஸ் மீண்டும் மக்களுக்கு மத்தியில் சொன்னான், உன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த உருவத்தை வணங்கினார்கள், நீங்கள் ஏன் வணங்கவில்லை என்பதாக ஒரு புதிய பொருளியை கிளப்பி மக்களை எல்லாம் அவர்களை வணங்க வைத்து விட்டான். ஆக இந்த உத்து, சுவா, யகூசி, யஹூக், நஸ்ரா இந்த ஐந்து சாமிகளாக வணங்கப்பட்டவர்களும் ஐந்து நல்ல மனிதர்களாக இருந்த காரணத்தினால் திருக்குர்ஆனிலே சூரத் நூஹிலே இந்த ஐந்து பெயர்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக சொல்கிறான். ஆனால் இதை அவர்கள் சாமிகளுடைய வரிசையிலே சேர்த்து விட்டார்கள். கணியத்திற்குரியவர்களை இந்த காலகட்டத்தில் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருளப்பட்ட காரணத்தினால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தொடுத்துத்தான் சட்டங்கள் என்பது புதிதாக உருவானது. அதற்கு முன்னால் சட்டங்கள் இல்லை, எல்லாமே உலகத்தில் வாழ்வதற்கான வழிகாட்டுதல்கள் மட்டும்தான் இருந்தன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மட்டும்தான், அப்பொழுது இருந்துதான் சட்டங்கள் வந்த காரணத்தினால் அவர்களை முதல் ரசூல் என்பதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி நான் வாசித்த 463 வசனத்திலே இன்னா உஹைனா இலைக்க கமா உஹைனா இலா நூஹி வன்னபியீன மின் பஅதி, நபியே உமக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், நூஹுக்கும் நூஹுக்கு பின்னால் உள்ள நபிமார்களுக்கும் வஹி அறிவித்ததை போன்று என்று அல்லாஹ் கூறுகிறான். நூஹுக்கும் நூஹுக்கு பின்னால் உள்ள நபிமார்களுக்கும் வஹி அறிவித்ததை போன்று என்று சொல்வதாயிருந்தால் இப்ப முன்னால் என்ன கதை என்று ஒரு கேள்வி வருகிறது. முன்னால் ஆதம் அலி இஸ்லாம் இல்லையா, முன்னால் ஷீத் அலி இஸ்லாம் இல்லையா, முன்னால் இத்ரீஸ் அலி இஸ்லாம் இல்லையா, ஏன் இவர்களை சொல்லவில்லை என்று ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்திற்கு தான் விடை கூறும் பொழுது சொல்லுகிறார்கள், நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் தான் சிலை வணக்கம் இருந்ததினால் அதை முறிக்க வேண்டிய முறியடிக்க வேண்டிய கடப்பாடு நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சார்ந்தது. அத்துடனே சட்டங்கள் என்பது நூஹ் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து தான் துவங்கப்பட்ட காரணத்தினால் அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை வஹி அறிவித்ததாக, அதற்கு பின்னால் உள்ள நபிமார்களை வஹி அறிவித்ததாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் குறித்தான பெருமக்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் திருக்குர்ஆனிலே 10 இடங்களில் அல்லாஹு தாலா விலாபாரியாக விளக்குகிறான். நூஹ் என்று ஒரு தனி சூறாவே இருப்பதை நாம் நன்கிறோம். சூரத் நூஹ் ஒரு அற்புதமான சூறா. எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து தப்ப வேண்டியவர்கள் சூரத் நூஹை ஓதி வந்தால் அந்த தொல்லைகள் தப்ப முடியும் என்று நமக்கு திருக்குறானுடைய விரிவிலாளர்கள் விளக்கி சொல்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, சைதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அற்புதமான மனிதர். எவ்வளவு பெரிய அற்புதமான மனிதர் என்றால், சாதாரணமாக நாம் ஒருவருக்கு நன்மையை ஏவுவதற்காக செல்கிறோம், ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், எப்பா தாடிவீங்க, 10 நாள் கழிச்சு மீண்டும் சந்திப்போம், தம்பி தாடிவீங்க, 3வது தடவை சந்திப்போம், தம்பி தாடிவீங்க, 3 தடவை சொல்லி பார்ப்போம், அவன் கேட்கலன்னா சரி கழுதை கேடுகிட்ட எனக்கு என்ன என்பதாக விட்டு விடுவோம். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் 1 தடவை 2 தடவை 3 தடவை உபதேசம் பண்ணலாம். ஆனால் 950 வருடங்கள் இடைவிடாமல் சோர்வடையாமல் திரும்ப திரும்ப அதே கருத்தை சொல்லி வந்திருக்கிறார் என்றால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று ஒரு மனிதனை பார்ப்பது அரிது. பொறுமையின் சிகரமாக, சகிப்புத்தன்மையின் உச்சகட்டமாக அவர்கள் வாழ்ந்திருப்பதனால் தான் 950 வருடங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அவர்களே அதை பற்றி சூரத் நூஹிலே சொல்வார்கள், கால ரப்பி இன்னி தஅவுத்து கௌமி லைலம் வநஹாரம், யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தை ராத்திரியிலும் பார்க்காம பகலும் பார்க்காம நான் அழைப்பு கொடுத்தேன், ஃபலம் யஸீதுஹும் துஆயி இல்லா ஃபிராரா,
نان كوبدا كوبدا أبغيل ويرندود نارين وينما ويني كلما دعوتهم لتغفر لهم ني أبغيل مني كويندو مندنا نان أبغيل أليكم بدلالام جالو أصابعهم في آذانهم كادغليل ويرلغلي أكيد كوندارين واستغسوا ثيابهم إني كندالي آذانغلي بوتي كوند تبي ودي بيتارين وأسرروا பிடிவாதம் பிடித்தார்கள் வஸ்தக்பரு இஸ்திக்பாரா தங்களுடைய கொள்கையில் பெருமையாக இருந்தார்கள் சும்மை நீ தாவுதும் ஜிஹாரா பகிரங்கமாக நான் அழைத்து பார்த்தேன் சும்மை நீ ஆலந்த்ரஹும் பகிரங்கமாக நான் அவர்களுக்கு அழைத்து பார்த்தேன் எல்லார் முன்னாலையும் அழைத்து பார்த்தேன் வாஸ்ரத்ரஹும் இஸ்ராரா தனியாகவும் அழைத்து பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 71:9 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார் இப்படியெல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த மக்களிடமிருந்து என்ன கிளம்பியது என்றால் எதிர்ப்புத்தான் கிளம்பியது அவர்கள் 22:116 வசனத்தில் அல்லாஹ் அதை சொல்கிறான் லைல்லம் தன்தஹி யானூ லதகூனன்ன மினல் மர்ஜூமீன் நூஹே இந்த போதனை நீர் விட்டுவிடவில்லையானால் உம்மை கல்லெறிந்து கொன்று விடுவோம் எல்லார் முன்னாலேயும் உம்மை எல்லோருமாக சேர்ந்து கல்லெறிந்து நாயை சாகடித்ததை போன்று சாகடித்து விடுவோம் ஜாக்கிரதை இனிமேல் சொல்வதை விட்டுவிடு என்பதாக எச்சரித்தார்கள் எச்சரித்த பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படவில்லை துணிச்சலாக அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் அதையும் 10:71 வசனத்திலே சொல்கிறான் யா கௌமி என் கூட்டத்தினர்களே என் கான கபுரா அலைக்கும் மகாமி நான் இருப்பது உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் வத்தீரிபி ஆயாக்கில்லா அல்லாவுடைய ஆயத்துகளை உங்களுக்கு நான் உபதேசம் செய்வது உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அல்லா மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் ஓ ஷரக்காக்கும் உங்களுடைய கூட்டாளிகளாக தேவதைகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சும்மலாம் எக்குன் அம்ருக்கும் அலைக்கும் முகும்மா நீங்கள் என்னிடத்தில் மறைத்து செய்தி எல்லாம் சொல்ல வேண்டாம் நேரடியாக தாக்குதல் முற்படுங்கள் சும்மக்குதோ இறைய என்னை தீர்த்து கட்டுங்கள் வலா துந்திரும் எனக்கு நீங்கள் தவணை கொடுக்க வேண்டாம் என்னை தீர்த்து கட்டுங்கள் என்பதாக தைரியமாக சொன்னார்கள் ஆனாலும் கூட அந்த மக்கள் அதற்கு பயப்படுவதாக இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே 950 வருடங்கள் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹுவே திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் ஆயிரம் வருடம் தங்கியிருந்தார்கள் 90 வருடத்தை தவிர என்று 29:14 வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர் ஒரு அற்புதமான துவா நமக்கெல்லாம் பின்பற்றப்பட வேண்டிய சொல்லித்தரப்படக்கூடிய துவா ஃபதா ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர் 54:10 திருவசனத்தில் சொல்லப்படுகிறது ரப்படத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் நான் இவர்களிடத்தில் வகையாக சிக்கிக் கொண்டேன் நீ எனக்கு உதவி செய்வாயாக வகையாக நான் சிக்கிக் கொண்டேன் எனக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள் சங்கடங்களிலே சிக்கிக் கொண்டவர்கள் இந்த துவாக்களை திரும்ப திரும்ப ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா சங்கடங்களிலிருந்து விடுதலை அளிப்பான் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே கடைசியில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிட்டான் இனிமேல் இதுவரை எத்தனை பேர்கள் ஈமான் கண்டார்கள் அவர்கள்தான் இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான் எத்தனை பேர் ஈமான் கொண்டார்கள் 83 பேர்கள் ஈமான் கொண்டார்கள் 950 வருடங்கள் அழித்ததற்கு வருடத்திற்கு ஒரு நபர் கூட திருந்தவில்லை வெறும் 83 நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள் இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது 11:36 வசனத்தில் சொன்னான் நூஹுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது அன்னஹு லன் யூமின மின் கௌமிக்க இல்லா மன் கத் ஆமன இதுவரை ஈமான் கொண்டவர்களை தவிர உன்னுடைய கூட்டத்தில் வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இதுவரை ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்து விட்டான் அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே போய் எச்சரிக்கை செய்தார்கள் எப்பா என்ன தீர்த்து கட்டுங்கன்னு சொல்றேன் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க நான் அழைத்தாலும் நீங்கள் தலையிலே முக்காடு போட்டுக்கொண்டு மறைந்து மறைந்து ஓடி விடுகிறீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் எந்தீர்கள் என்றால் உங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படி ஒரு காலம் வரும் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள் எச்சரித்த பொழுது அந்த சமுதாயத்தவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை 11:32 வசனத்தில் சொல்கிறான் காலு யா நூஹ் கத் ஜாதல்தனா ஃபக்ஸர்த ஜிதாலனா ரொம்ப நீர் எங்களிடத்திலே வாக்கு மாதம் செய்கிறீர் வாக்குவாதத்தை அதிகப்படுத்துகிறீர் ஃபாத்தினா பிமா தஐதுனா இன் குன்த மின சாதிகீன் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த அழிவை கொண்டு வா அழித்து விடு அழி வரட்டும் பரவாயில்லை நாங்கள் சந்திக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள் சைதுனா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான் இனிமேல் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அந்த மக்களும் அதாவது நீ கொண்டு வா என்பதாக சொல்லிவிட்டார்கள்
இவ்வளவு காலம் அழைத்தும் ஒரு பயனும் இல்லை என்ற பொழுது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவா செய்திருக்க கூடாதோ என்று பின்னால் என்ன தோன்றுகிறது, ஆனால் அவர்கள் அதை செய்து விட்டார்கள். என்ன செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த மக்கள் அத்தனை பேர்களையுமே அழித்து கட்டிவிடும், லா தகர அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த பூமியிலே ஒரு காஃபிரை கூட உலா விடாதே, உலா தசிதில் லாலிமின இல்லா லலாலா, அநியாயக்காரர்களுக்கு அநியாயத்தை தவிரவரும் அதிகமாக்கி விடாதே, மிம்மா ஹத்தியாத்தியும் உகரிக்கு, இவர்கள் பாவத்தினால் மூழ்கடிக்கப்பட வேண்டும், ஃபௌதுஹிலு நாரா, நரகத்திலே நுழைக்கப்பட வேண்டும், வலம் எஜிதுலகம் மின்தூன் இல்லாஹி அன்சாரா, அல்லாஹ்வின்றி அவர்களுக்கு வேறு உதவியாளர் கிடைக்க கூடாது என்பதாக சொல்லிவிட்டு, இன்ன கையின் ததருகும், ஒரு ஆளக்குடன் நீ விட்டு வைத்தால் முதல்லு இபாதக்க, உன்னுடைய அடியார்களை அவர்கள் கெடுத்து விடுவார்கள், வலா எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, பாவிகளை தவிர பெற்றெடுக்க மாட்டார்கள், ஒரு ஆளை கூட விட்டு வைக்காதே, அனைவர்களையும் அழித்துவிடு என்பதாக அவர்கள் துவா செய்தார்கள் என்ற வரலாற்றை சூரத் நூஹ்ரே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வேறு வழி இல்லை, 950 வருடங்கள் சொல்லியாகிவிட்டது, அவர்களும் பயப்படுவதாக தெரியவில்லை, அல்லாஹும் சொல்லிவிட்டான் இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று, உடனேதான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், இவர்கள் எல்லாம் அழித்துவிடு என்று. உடனே அல்லாஹு தஆலா அழிப்பதற்காக வேண்டி சம்மதித்து விட்டான் என்பதை தொடர்ந்த வசனங்கள் நமக்கு நினைவு காட்டுகின்றன. அன்பான பெருமக்களை, இங்கு ஒரு செய்தியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இதுவரை எந்த சமுதாயத்தையும் தானாக அழித்ததில்லை, ஏன் எந்த மனிதனையும் தானாக அழித்ததில்லை. நீங்கள் கூட சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், மரணம் பழி ஏற்காது, இஸ்ராயல் பழி ஏற்க மாட்டார் என்று சொல்வார்கள். இறந்து மூத்து வந்துச்சு இறந்துன்னு யாரும் சொல்றதில்லை, ஹார்ட் அட்டாக் அதனால மூத்து, ஆக்சிடென்ட் அதனால மூத்து, கொலை பண்ணினா அதனால மூத்து, வேற ஏதாவது காரணத்தானே ஒழிய அல்லாமா மரணிக்க செய்தான் என்று யாரையும் சொல்வதில்லை. அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா யாரையும் அவன் பழி வாங்குவதில்லை, ஏன்னா அவன் பார்த்து பார்த்து படைத்த அடியான், அந்த படைத்த அடியானை அவன் அழிக்க முற்படுவானா. சாதாரணமாக நீங்கள் கடற்கரைக்கு சென்றால் பார்க்கலாம், கடல் கரையிலே பிள்ளைகள் எல்லாம் மணல் வீடு கட்டும், மணலினால் வீடு கட்டும் சிறு குழந்தைகள் சேர்ந்து, அந்த மணல் வீடை கூட்டாளி ஒருத்தன் மிதித்து விட்டால் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், நம்முடைய பிள்ளைகளை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். சாதாரண மணலினால் கட்டிய அந்த கற்பனை கோட்டையை கூட தகர்ப்பதற்கு மனிதன் சம்மதிக்க மாட்டானே. அப்படியில் அல்லாஹு தஆலா லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சன் தக்வீம், அற்புதமாக இந்த மனிதனை படைத்திருக்கிறான், அற்புதமான வண்ணத்திலையும் மிகப்பெரிய ஆற்றலோடு மனிதனை படைத்திருக்கிறான், படைத்த ரப்பு அவர்களை அழிப்பதற்கு விரும்புவானா, ஒரு காலமும் அவன் விரும்பியதே இல்லை. எனவே எந்த சமுதாயத்தையும் அவன் அழித்ததே கிடையாது, அழிக்கிறதுக்கு அல்லாவாக நேரடியாக அழித்ததே கிடையாது. அழிக்க வேண்டும் என்று யாராவது நோவினைப்பட்டு அநியாயம் அழைக்கப்பட்டு அவர்கள் துவா செய்தார்கள் என்றால் அந்த துவாவையும் அல்லாஹு தஆலா மறுப்பது கிடையாது, அவன் நேரடியாக அழிப்பதில்லை. ஒரு உதாரணம் சொல்வது பழக்கம், ஒருத்தன் ரோட்டுக்கு வந்தான், வந்து சொன்னான், கடவுளே நீ இல்லை, இல்லவே இல்லை, நீ இருப்பதா இருந்தால் இந்த நேரத்திலே நீ சாவடி என்று ஒருவன் முக்கிலே வந்து நின்று கொண்டான். கடவுளே நீ இல்லை, இல்லவே இல்லை, நீ இருப்பது உண்மையானால் இந்த நேரத்திலே நீ சாவடி என்று சொன்னான். அப்போது அங்கிருந்து ஒரு மனிதர் சொன்னார், நீ சாகலங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நீ சாகலங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உன் கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து உன் மகனை கொல்லுன்னு சொன்னா நீ கொல்லுவியா, உன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து உன் மகனை கொல்லுன்னு சொன்னா கொல்லுவியா, நீ உன்னுடைய மகனின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாயோ அதை விட பேரன்பு உன் மீது உன்னுடைய இறைவன் கொண்டிருக்கிறான். நீ பாவியாக இருக்கலாம், நன்றி மறந்தவனாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் அவன் கையினால் படைத்த ஒரு பெரிய அற்புதம், அந்த அற்புதத்தை அவன் வீணடிக்க விட மாட்டான், அதனால் அவன் அழிக்க விரும்ப மாட்டான் என்பதாக அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே மற்றவர்களை அழிப்பதில்லை, அழித்ததும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அநியாயம் செய்யப்பட்டு ஒருவர் கொலையெறிஞ்சி சொல்லுவாரே ஆனால் உடனடியாக அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுவார். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தில் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், யாருக்காவது நீங்கள் அநியாயம் அளித்து அவன் உங்களுக்கு எதிராக கை நீட்டிட்டாண்டா நிச்சயமா நடந்தோம், யாருக்கு எதிராவது நீங்கள் அநியாயம் அழைத்துடாதீர்கள், அநியாயம் அழைத்தீர்களே ஆனால் மாசமா போவான்னு சொல்லுவான், மண்ணள்ளி தூக்கி வீசி எறிஞ்சி இப்படி மண்ணா போவான்னு சொன்னா மண்ணா போயிருவான். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ அரசாங்கங்கள் சரிந்திருக்கின்றன,
எத்தனையோ குடும்பங்கள் நாசப்பட்டு போயிருக்கின்றன, எத்தனையோ தொழிற்சாலைகள் நாசமாக இருக்கின்றன. அநியாயம் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் ஏந்திய கையின் காரணமாக. அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா அல்லாஹ் பார்க்க மாட்டான். அநியாயம் செய்யப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அநியாயம் செய்யப்பட்டவன் குழந்தையா பெண்ணா கிழவியா முதியவரா அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹனுடைய அரிசை நேரடியாக செய்யக்கூடிய துவாவாக அது போய் சேர்ந்து விடுகிறது. அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கேட்ட துவாவினால் எத்தனை சரித்திரங்கள் சரிந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிலைமையும் அத்தகைய ஒரு நிலைதான். 950 வருடங்கள் சொல்லியும் கல்லால் எரிந்து கொல்லுவேன் என்பதாக மிரட்டுகிறார்களே தவிர யாருமே கட்டுப்பட மறுக்கிறார்கள் என்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் அழித்துவிடு அழித்துவிடு என்றால் உலகத்தில் மிகப்பெரிய சுனாமியை நாம் பார்த்தோம். ஒரு சுனாமியை சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அது எவ்வளவு பெரிய அழிவு உண்டாக்கியது, ஆழிய பேரலை உலகம் முழுவதையுமே அழித்து விட்டது. அது அவர்களுடைய ஒரே துவாவின் காரணமாக உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது என்பதை அந்த பத்வா பத்வா என்று சொல்வார்கள், அநியாயம் செய்யப்பட்டனுடைய துவா. எத்தனையோ சரித்திரங்களை நாம் காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6வது வருஷத்திலே சுற்றி இருக்கிற வல்லரசுகளுக்கெல்லாம் தபால் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் தூதராக தூதரை அனுப்பி தபால் கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த தபாலை மதித்தவர்களும் உண்டு, அந்த தபாலை ஏற்றி இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் உண்டு, அந்த தபாலை தன்னுடைய மறைவான பெட்டகத்திலே பாதுகாத்தவர்களும் உண்டு. அப்படி இருக்கிற பொழுது பாரசீக மன்னன் அந்த தபாலை கிழிக்கிறார். அவன் கிழித்ததோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து வருமாறு ரெண்டு தடியர்களை ஏவுகின்றான். அந்த தடியர்கள் பெருமானாரை கைது பண்ணுவதற்கான வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றை எரிந்து சொன்னார்கள், அல்லாஹும்ம மஸ்ஜிக்கும், யா அல்லாஹ் என் தபாலை கிழித்ததை போன்று அவருடைய ஆட்சி கிழித்து விடுவாயா என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து பத்வாக்கள் வந்ததில்லை, வந்த பத்வாக்கள் தப்பியதும் இல்லை, கிழித்ததை போன்று கிழித்துடுவா என்று சொன்னார்கள். சொன்ன மறுநிமிடமே 1000 வருடங்கள் வாழ்ந்து கொடிகட்டி வாழ்ந்த ஆட்சி, 1000 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த ஆட்சி அநியாயமா கைது செய்து வா என்பதாக அவன் உத்தரவு பிறப்பித்த பொழுது தபாலை தூதை மன்னிப்பு தூதை மதிப்பது காலகாலமாக இருந்த அந்த பழக்க வழக்கத்தை அவன் மீறிய காரணத்தினால் அங்கு அவனுடைய ஆட்சி சரிந்ததை நாம் வரலாற்றின் மூலமாக காணுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில முகலாய மன்னர்கள் இந்திய சாம்ராஜ்யத்திலே ஆண்டார்கள். அவர்களுடைய சரிவை பற்றி இந்தியாவுடைய முதல் கல்வி மந்திரி அபுல் கலாம் ஆசாத், அவருடைய முகலாயன் சாம்ராஜ்யத்தின் சரிவு என்ற ஒரு நூலிலே ஒரு சம்பவத்தை விளக்குகிறார்கள். ஷாஜஹான் மன்னர் பட்டாடை உடுத்திக் கொண்டு பகடாக வருகிறார். முல்லா ஜீவன் என்ற ஆலிம், முல்லா ஜீவன் என்ற அந்த காலத்தில் ஜீவனாக வாழ்ந்த ஆலிம் அவர்கள், முல்லா ஜீவன் தஃப்சீர் அஹமதி என்று ஒரு தஃப்சீரை எழுதியிருக்கிறார்கள். நூருல் அன்வார் என்ற அரபி ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் அந்த கிதாபை, உசூலுல் ஃபிக்ஹிலே நூருல் அன்வார் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிறப்பான ஒரு மகான் அந்த முல்லா ஜீவன் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் நேரடியாக அவனிடத்தில் கண்டிக்கிறார்கள், பட்டாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறார்கள். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் பட்டாடை அணிவது ஹராம் என்பதாக சொன்னார்கள். துணிந்து முன்னால் சொன்னார்கள், குலில் ஹக்க வலவு காண முர்ரா, கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடு, அரசனாக இருந்தாலும் உண்மையை சொல்வதில் நீ தங்க வேண்டாம் என்ற அந்த நல்ல உரை பிரகாரம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவனுடைய படாடோகத்திலே அவன் ஆணவத்திலே அவனுடைய கண் மறைத்து விட்டது. ஷாஜஹான் மன்னன் உடனடியாக இந்த முல்லா ஜீவனை தீர்த்து கட்டிவிடுங்கள் என்று உத்தரவை பிறப்பிக்கின்றார். முல்லா ஜீவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. உத்தரவை பெற்ற உடனேயே முல்லாஜீவன் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை, 2 ரக்காத் தொழுகிறார்கள். 2 ரக்காத் தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஷாஜஹான் மன்னருடைய மகனார் அவுரங்கசீப், பாதுஷா அவுரங்கசீப் ஷாஜஹான் மன்னருடைய மகனார், அவர் முல்லாஜீவன் ரஹமத்துல்லா அலி அவருடைய மாணவர். உடனே அவர்கள் வேகமாக ஓடிச் சென்று தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கையையும் காலையும் பிடித்து, என்னுடைய ஆசிரியரை சிறைச்சேதம் செய்ய வேண்டும், தூக்கிலிட வேண்டும், கழுத்தி வெட்ட வேண்டும் என்ற உத்தரவை உடனடியாக நீங்கள் வாபஸ் பெற்று விடுங்கள், நீங்கள் செய்வது நியாயம் அல்ல, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை சொல்லி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இப்படி உத்தரவு போட்டது சரியல்ல என்பதாக கெஞ்சுகிறார்கள். கெஞ்சிய மகன் கெஞ்சியவுடன் ஷாஜஹான் தன்னுடைய உத்தரவை வாபஸ் வாங்கிக் கொண்டார்.
வாபஸ் வாங்கி கொண்டவுடன் அவுரங்கசீப் நேரடியாக வருகிறார். நேரடியாக வந்து முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரண்டு ரக்காத் தொழுது விட்டு கையை தூக்கி கொண்டிருக்கிறார்கள். உடனே எனது அருமை ஆசிரிய பெருந்தகையே, நீங்கள் பத்வா செய்து விடாதீர்கள், என்னுடைய தகப்பனாருக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்து விடாதீர்கள், பத்வா செய்து விடாதீர்கள். என் தகப்பனார் அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிக் கொண்டார். அறியாமையின் காரணமாக, பகட்டின் காரணமாக அவர் உத்தரவை போட்டது உண்மைதான். நீங்கள் எப்படியாவது மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய தந்தையை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், கையை உயர்த்தி விட்டேன், கையை உயர்த்தி இறைவனிடத்தில் கேட்டும் விட்டேன், வேண்டுமானால் நீ கெஞ்சுவதற்காக வேண்டி இந்த ஆட்சி உன்னுடைய காலம் வரை நீடித்திருக்கும், சரிய போவது சரிவதுதான், ஆனால் உன்னுடைய காலம் வரை நீடித்திருக்கும் என்று முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக. அதன் காரணத்தினால் தான் இந்த முகலாய சாம்ராஜ்யம் 800 மேற்பட்ட ஆண்டுகளாக இந்தியாவிலே கொடிகட்டு பறந்தாலும் கடைசியில் சரிவை அது சந்தித்தது என்பதாக நாம் சொல்லவில்லை. இந்தியாவுடைய முதல் கல்வி மந்திரி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எழுதியிருப்பதை நாம பார்க்கிறோம். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்பான பெருமக்களே, இத்தகு தாவத்தல் மதுரும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாக்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். தனி மனிதனும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு தொழிற்சாலையிலும் சரி, ஒரு நாட்டிலும் சரி, யாரும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. அநியாயம் செய்யப்பட்டு அவர்கள் வயத்தெறிந்து கேட்டார்கள் என்றால் உடனடியாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தானாக யாரையும் அழிப்பதில்லை, ஆனால் அழிக்க சொல்லி யார் கேட்டால் உடனடியாக அதை அவன் செயல்படுத்தி விடுகின்றான் என்பதற்கு இந்த வரலாறு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அடிப்பதென்று முடிவு செய்து விட்டான். முடிவு செய்தவுடன் சைதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். கப்பலை செய்யுங்கள், வெறும் சாதாரணமாக தரையாக இருக்கிறது, கப்பல் செய்யும்படியாக கட்டளையிட்டான். அல்லாஹு தாலா திருக்குறானை சொல்கிற பொழுது, நானே நேரடியாக இருந்து அந்த கப்பலை செய்யுமாறு கூறினேன். 23-27 வசனம் சொல்கிறது, நம்முடைய நேரடி கண்காணிப்பிலே எப்படி ஒரு கான்ட்ராக்டர் இருந்து கொண்டு அதை செய் இதை செய் என்று சொல்வாரோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிலே அந்த கப்பல் செய்யப்படுகிறது. வஹியின் பேரிலையும் கண்காணிப்பிலையும் கப்பலை நீர் செய்வீராக என்பதாக நாம் வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்ய ஆரம்பித்தார்கள். மிக பிரம்மாண்டமான கப்பல், 3 உள்ள கப்பல், 600 நீளம், 200 அகலம், இன்னும் 30 உயரம், இப்படிப்பட்ட ஒரு கப்பலை அவர்கள் செய்கிறார்கள். ஒன்றுமில்லை, திடீரென்று கப்பல் செய்யப்படுவதை பார்த்த உடனே ஊர்க்காரர்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தண்ணியே கிடையாது, இவன் போய் கப்பல் செய்துட்டு உட்கார்ந்திருக்கிறாரா என்று கிண்டல் பண்ணினார்கள். கிண்டல் பண்ணி அந்த அவர்களுடைய மர கப்பலிலே வந்து அவர்கள் அசிங்கப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் பாத்ரூமுக்கு போவதெல்லாம், டூ பாத்துக்கு போவதெல்லாம் அந்த இடத்திலே அசிங்கப்படுத்தி விடுவார்கள். இப்படி அவர்கள் கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள். இதையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே விட்டு வைக்கவில்லை. 11:38 வசனத்திலே சொல்கிறான், குல்லமா மர்ரா அலைஹி மலஉ மின் கௌமிஹி ஸஹிரு மின்ஹு, அந்த பக்கமாக ஒரு சிலர் வரும்பொழுதெல்லாம் கிண்டல் பண்ணுவார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், கிண்டல் பண்ணுகிறீர்களா, பண்ணுங்கள், ஒரு நாள் வரப்போது அன்னைக்கு நாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுமாறு அல்லாஹ் பணித்தான் என்று 11:38 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அவர்களாக மலம் இருந்து அந்த கப்பலை அசிங்கப்படுத்துவார்கள். ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், கடுமையான மழை வந்து விட்டது. மழை வந்த உடனே அந்த கப்பலிலே தண்ணீர் கட்டி விட்டது. தண்ணீர் கட்டியதிலே இந்த அசிங்கங்கள் எல்லாம் கலந்து போய் இருக்கிற அந்த தண்ணீரில் யாராவது வந்து சொறி உள்ளவர்கள் வந்து காலை முக்குவார்களே ஆனால் கால் உள்ள சொறி எல்லாம் சுகமா போகுது. சொறி உள்ளவர்கள், உடம்பிலே அரிப்பு உள்ளவர்கள் அந்த கப்பலிலே வந்து முக்குவார்களே ஆனால் சுகமாகிறது. இதை பார்த்த உடனே எல்லாரும் அவர்களுடைய மலத்திலேயே பரள ஆரம்பித்தார்கள் என்பதாகவும் அல்லாஹ் அவர்களை அங்கேயே சிரிப்புக்கு உள்ளானவர்களாக ஆக்கிவிட்டான். அந்த கப்பலுடைய பரக்கத்து, அந்த பரக்கத்து அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையிலே செய்யப்படுகிற காரணத்தினால் அதற்குள்ள பரக்கத்தாகிறது. அந்த தண்ணீரிலே ஷிஃபா, குணமாக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்து விட்ட பொழுது அவர்களே அதில் புரண்டதை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள். நான் உலகமெல்லாம் அழிந்த பிறகு சிரிக்கலாம் என்று நினைத்தேன், இப்பொழுதே சிரிப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து விட்டானே என்று அவர்கள் சிரித்தார்கள் என்று திருக்குறான் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறைத்தான பெருமக்களே, அதன் பிறகு அல்லாஹு தாலாவுடைய உத்தரவின் பிரகாரம் பெரிய கப்பல் ஒன்று செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்டான்.
என்னுடைய அந்த அழிக்கும் உத்தரவு வந்து விட்டது, அடுப்பு பொங்கும் என்று சொன்னான். அடுப்பு ஒரு தீ எரித்துக் கொண்டிருந்தான், அடுப்பு அதிலே நெருப்பு எரிப்பதற்கு பதிலாக அதிலிருந்து ஊற்று பொங்க ஆரம்பித்தது. அப்படி ஊற்று பொங்க ஆரம்பித்த உடனே அது கேள்விப்பட்டால் நூஹே உடனடியாக உங்க குடும்பத்தாரர்களை எல்லாம் கப்பலில் ஏற்றுங்கள். மூன்று தளம் அந்த கப்பலிலே. சைதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழே உள்ள தளத்திலே மிருகங்களை எல்லாம் ஏற்றினார்கள். ஒவ்வொரு மிருகங்களிலும் ஒரு ஜோடி, காகத்திலே இரண்டு, யானையிலே இரண்டு, இப்படி ஒவ்வொரு மிருகத்திலும் இரண்டு இரண்டு. உலகம் உள்ளளவும் மனிதர்கள் தேவைப்படுவதை போன்றே மிருகங்களும் தேவைப்படுகிறது. காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிலையும் இரண்டு இரண்டை ஏற்ற சொன்னார். கீழ்த்தளத்திலே வன விலங்குகள் ஏற்றப்பட்டன, மேல் தளத்திலே பறவைகள் ஏற்றப்பட்டன, நடுத்தளத்திலே மனிதர்கள் ஏற்றப்பட்டார்கள். அதைத்தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வஃபாரத் தன்னூரு, அடுப்பு பொங்கிய செய்தி உமக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஜோடி ஜோடியை நீ அதிலே ஏற்றுக்கொள். வாஹலக்க, உன்னுடைய குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள். குடும்பத்தார் என்றால் 83 பேர்கள் இஸ்லாமானார்கள், அவர்களையும் ஏற்றுக்கொள். ஆனால் இல்லாமன் சபக்காலையில் கவுலு, யார் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானம் செய்து விட்டானோ, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களில் யாரையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் அல்லாஹ் சொல்லி வைத்தான். பின்னால வந்து நின்று நீங்கள் யாரையும் சிபாரிசு செய்யக்கூடாது. பின்னால் யாருக்காக வேண்டி நீங்கள் என்னிடத்திலே பேசக்கூடாது, நிச்சயமாக அவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். அதன்படி அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றிய உடனேயே அந்த ஒரு ஊற்றாக இருந்தது. பூமியிலிருந்து பல வகையான ஊற்றுக்கள் அதை போன்று கிளம்ப ஆரம்பித்தன. வானமும் கொட்டு கொட்டு என்று கொட்டி தீர்த்து விட்டது. 54:15 வசனத்திலே சொல்வான், கொட்டு கொட்டு என்று வானம் கொட்டியது, பூமியும் ஊற்றுக்கண்களை மேலே அனுப்பி கொண்டே இருந்தது. இரண்டு தண்ணியும் ஒன்று சேர்ந்து விட்டது. வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையும் கீழே இருந்து ஊற்றாக வரக்கூடிய ஊற்றியதும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கடல் போன்று ஏவ ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உத்தரவிக்கிறான், அப்படி தண்ணீர் அதிகமாகும் பொழுது உங்களுடைய கப்பல் தன்னால் மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று துவாவையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் உங்கள் உடவர்களும் கப்பலில் ஏறிவிட்டால் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து விடுதலையை அளித்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று சொல்லிவிட்டு, வகுர் ரப்பி அன்ஸில்னி முன்ஸலன் முபாரக்கன் வான் தஹைருல் முன்ஸிலீன், யா அல்லாஹ் எங்களை சிறப்பான இடத்திலே தங்கச் செய்வாயாக, பரக்கத்தான இடத்திலே தங்கச் செய்வாயாக, நீ தங்கச் செய்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று துவாவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 83 பேர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஜீவராசிகளிலிருந்து ஒவ்வொரு ஜோடிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். பறவைகளிலிருந்து ஒவ்வொரு ஜோடிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். தண்ணீர் வந்தவுடன் கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. அவர்கள் இந்த துவாவையும் ஓதினார்கள். அல்லாஹ் அந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறான். எங்காவது ஒரு இடத்திலே நாம் தங்கப் போகிறோம் என்றால், உதாரணமாக ஒரு லாட்ஜில் போய் தங்க போறோம், அல்லது ரயிலேயே பெட் படுக்க போறேன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நாம் இப்படி துவா செய்யணும், ரப்பி அன்ஸில்னி முன்ஸலன் முபாரக்கன் வான் தஹைருல் முன்ஸிலீன், பரக்கத்தான தங்குமிடத்தில் இறைவா எங்களை தங்கச் செய்வாயாக, நீ சிறந்த தங்கச் செய்வனாக இருக்கிறாய் என்ற துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, இந்த நேரத்திலே வெள்ளம் கரைபுரண்டு ஓட ஆரம்பித்தது. கப்பல் மட்டும் தப்புகிறது, மற்றவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 11:45 வசனத்திலே சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அவர்களுடைய பாசமிக்க மகன் ஒருவன் அங்கே தனியாக நிற்கிறான். தனியாக நிற்கிறான் மகன். அந்த மகனை கூப்பிட்டு, யா புனை யர்கப் மானா, என் மகனை நீனும் கப்பலிலே வந்து ஏறிக்கொள் என்பதாக சொல்கிறார்கள். மகனே கப்பலில் வந்து ஏறிக்கொள் என்று சொல்கிறார்கள். அவன் சொல்கிறான், உம்முடைய தயவு எனக்கு தேவையில்லை, என்னை பாதுகாக்கக்கூடிய இந்த மலையிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்று எந்த பாதுகாப்பும் ஒன்றும் பயன் தராதப்பா, நீ நினைப்பதை போன்றுள்ள சாதாரண கடல் அல்ல, சாதாரண தண்ணி அல்ல, உலகத்தையே மூழ்கடிப்பதாக அல்ல திட்டமிட்டு இருக்கிறான். உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட இருக்க போவதில்லை, எனவே நீ வந்து ஏறிக்கொள் என்பதாக சொல்கிறார்கள். உம்முடைய தயவு எனக்கு தேவையில்லை,
வேண்டுமானால் இந்த மரத்துடைய உச்சாணி கொப்பில் இருந்து கொண்டு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியும், உம்முடைய தயவு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். கெஞ்சி பார்க்கிறார்கள், அவன் மீது பாசத்தோடு அவனை அழைத்து பார்க்கிறார்கள், அவன் இவர்களுடைய பேச்சு கட்டுப்படுவதாக இல்லை. கடைசியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரக்கம் சுரந்து விட்டது. உடனே இறைவனை துஆ செய்கிறார்கள். ஃபனாதா நூஹன் ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பி இன்னபினி மின் அஹ்லி, யா அல்லாஹ், என் புள்ள, என் புள்ள, என் குடும்பத்தில் உள்ளவன் அவனும் அழிகிறானே என்று சொன்னார்கள். தானாடாவிட்டான் தன் தசையாடும் என்று சொல்வார்களே, அதுபோன்று தன்னுடைய மகன் அழிவிற்கு செல்கிறான் என்று தெரிந்தவுடன் அவர்களால் பொங்கிக் கொள்ள முடியவில்லை, அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்விடத்தில் உடனே முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ், என் பிள்ளையை காப்பாற்று. சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், நான் ஏற்கனவே இதுக்குத்தான் சொன்னேன், வலா துஹாத்திபினி ஃபில்லதீன வலமு, யாருக்காக வேண்டி நீ சிபாரிசு செய்யக்கூடாது நீ சொன்னேன், ஆனால் மீறி நீர் சிபாரிசு செய்கிறேன். நூஹே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல உள்ளவங்க தப்பு பண்ணாங்க அவ்வளவுதான், உங்க ஊர்ல உள்ளவங்க தப்பு பண்ணாங்க, உங்களுடைய பேச்சை ஏத்துக்கல, நீங்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருமே உங்க பேச்சை ஏத்துக்கல, இதுக்காக வேண்டி நீங்க உலகத்தை பூரா அழிக்க சொன்னீங்க, ஜீவராசிகள் என்ன பாவம் செய்தது, எத்தனையோ உயிரினங்கள் என்ன பாவம் செய்த, எல்லாத்தையும் ஒண்ணு விடாமல் அழிக்க சொன்னீங்க, ஆனால் பாவம் செய்தது உங்களுடைய நாடு, உங்களுடைய ஊர், உங்களுடைய தேசம், ஆனால் நீங்கள் ஜீவராசிகள் அனைத்தையும் உலகத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாது என்பதாக அழிக்க சொன்னீங்க, உங்களுடைய துவாவனால நான் அத்தனையும் அழிக்கிறேன், என்னுடைய கையினால் நான் படைத்த அத்தனை படைப்புகளையும் நான் அழைக்கிறேன், அதை பற்றி உமக்கு கவலை இல்லை, கோடான கோடி அடியார்களை, கோடான கோடி உயிரினங்களை, கோடான கோடி பறவைகளை நான் அழிக்கிறேன், அது உமக்கு கவலையா இல்லை, உன்னுடைய மகன் அழிவது மட்டும் தானா உமக்கு கவலையாக இருந்தது, இன்னகு சாலி, நீர் செய்தது முறையான செயல் அல்ல என்று அல்லாஹுத்தலா அவர்களை பார்த்து சொல்கிறான். இந்த வார்த்தை தான் நமக்கு அல்லாஹனுடைய பேரன்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. துஆவை கபூல் செய்கிறது அவனுடைய பழக்கம். அநியாயக்காரர்கள் வயிற்றி சொல்கிற பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற ரீதியிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பழக்கம். அந்த வகையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை ஒரு பகுதி மக்கள் தப்பு செய்த பொழுது உலகம் எல்லாம் அழித்திட வேண்டும் என்று கேட்டதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அழிக்க முற்பட்டதற்கு காரணம் துஆவை கபூல் செய்வதுதானே தவிர அல்லாஹ்வாக அவர்களை அழிக்க முன்வரவில்லை என்ற அல்லாஹ்வுடைய பாசத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடைசியில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான், இருந்தாலும் மனம் கேட்கவில்லை, குழந்தை அப்படியே மரத்தின் மரத்தை மரமெல்லாம் வெள்ளத்தால் ஏறிக்கொண்டே இருக்கிறது, மரம் பூராவுமே வெள்ளத்தால் சூழப்படுகிறது. கடைசியில் மகன் கால் உள்ளே செல்கிறது, அவனுடைய இடுப்பு வரை உள்ளே சென்று விட்டது, அவனுடைய வயிறு வரை உள்ளே சென்று விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், பெறழுகிறார்கள், தன் பிள்ளையை அழிவதை அவர்களால் காண செய்ய முடியவில்லை, அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாத நேரத்திலே, ரொம்பவும் சங்கடமான நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இந்த கொடுமையை அவரால் தாங்க முடியவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு ஆலையை கொண்டு வந்து இரண்டு பேருக்கு மத்தியில் திரையாக ஆக்கிவிட்டான். உடனே அந்த மகன் உள்ளே மூழ்கடிக்கப்பட்டான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. தாம் பெற்ற புள்ள என்னதான் இருந்தாலும் தாம் பெற்ற புள்ள அழிவின்பால் செல்வதை யாருமே சகித்துக் கொள்ள மாட்டார்கள். தன் கண் முன்னாலேயே ஜானாக மூலமாக வெள்ளம் ஏறி அந்த பிள்ளை மூழ்குவதை தந்தையால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என்னதான் ரசூலாக இருந்தாலும், முற்றும் திறந்த முனிவராக இருந்தாலும், மகானாக இருந்தாலும், மகானுக்கு மகானாக இருந்தாலும், தன் பிள்ளை அழிவின்பால் செல்வதை எப்படி தாங்கிக் கொள்ள இயலும் என்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காட்டு, நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறான், ஒரு அற்புதமான விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி உணர்வு உள்ள நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகும்போது நீங்கள் தாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய கேள்வி. நரகத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் நரகத்திற்கு செல்கிற பொழுது நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஹதீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய விறகு எது தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான், சாதாரணமான நெருப்பை போன்றல்ல, மனிதர்களும் கற்களும் தான். ஏன் அல்லாஹ் சொல்கிறானால், விறகிலே நெருப்பு பிடிக்க வேண்டுமே ஆனால் பெரிய விறகை முதலிலே பற்ற வைக்க மாட்டார்கள், முதலிலே சுள்ளியைத்தான் பற்ற வைப்பார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாமெல்லாம் கேஸ் பழக்கமாகிவிட்ட காரணத்தினால் விறகு நமக்கு தெரியாது. விறகு எரித்த நம்முடைய அம்மாவிடத்தில் கேட்டு பாருங்கள், விறகு அடித்த நம்முடைய பெத்தாவிடத்தில் கேட்டு பாருங்கள், பாட்டி இடத்தில் கேட்டு பாருங்கள் சொல்வார்கள். விறகை அடிப்பை எரிக்கிற பொழுது பெரிய தடியை தூக்கி வைத்தால் அதில் விறகு பிடிக்காது, முதலிலே சுள்ளிகளை போட்டுத்தான் அதிலே தீ பற்றிய பிறகுதான் பெரிய விறகை அடுக்குவது பழக்கம்.
இங்கே அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நரகத்துக்கு போனாலும் உங்களுடைய பிள்ளைகளும் நரகத்துக்கு போனாலும் மறு உலகத்திலே உங்களை அல்லாஹ் நரகத்திலே முதலில் போட மாட்டான், உங்களுடைய பிள்ளைகளைத்தான் போடுவான். உங்களுடைய பிள்ளைகள் என்ற சுள்ளியை போட்டு அது எரியும் பொழுது நீ அப்பவே செத்து போயிருவே. நீ நரகத்தை அனுபவிக்கிறது அதுக்கு இருக்கட்டும், உன் பிள்ளை உன் கண் முன்னாலேயே பற்றி எறிவதை எப்படி நீ தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? அது பற்றிய பிறகுதான், சுள்ளியில் நறுப்பு பெற்ற பிறகுதான் உன்னை பெரிய தடியை உன் தடியை தூக்கி அல்லாஹ் போடுவான். எனவே முதலிலே சுள்ளியை பற்ற வைத்து அதை நீ பார்த்து நெக்குறி அப்படி அழிந்து போகுவதை அல்லாஹ் உனக்கு ஒரு பெரிய தண்டனையாக தருவான். உங்களையும் குடும்பத்தாரின் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு மனிதர்களும் கற்களும் தான். அது மட்டுமல்ல, அலைஹா மலாயிக்கத்துன் ஷிதாதுன், கடினமான மலக்கள் இருக்கிறார்கள், முரட்டு மலக்கள் இருக்கிறார்கள். நீ சாதாரண ஆள் எப்படியாவது தப்பிச்சு உள்ள இழுத்துட்டு வந்துடலாம் நினைக்காத, முரட்டு மலக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வார்களே தவிர வட்டங்களோ மாவட்டங்களோ சொன்னதற்கெல்லாம் அவர்கள் ஆட மாட்டார்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ தப்பிக்க வைக்க முடியாது. இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை அவர்கள் கொஞ்சம் கூட மாறு செய்ய மாட்டார்கள். ஏவப்பட்டதை அப்படியே செய்து முடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை மட்டும்தான் கேட்பார்களே தவிர வேறு யாருடைய உத்தரவும் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாளிலே உன்னுடைய பிள்ளை பற்றி எறிவதை நீ எப்படி தாங்க போகிறார்? ஒரு மகானாலேயே ஒரு ரசூலாலேயே தன்னுடைய மகன் குள ஆற்றிலே தன்னுடைய மகன் வெள்ளத்திலே மூழ்குவதை சகித்துக் கொள்ள முடியவில்லையே, நீ எப்படி சகித்துக் கொள்ளப் போகிறாய் என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த சென்னையில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் பூராவுமே இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை சம்பாதித்தால் சொத்து வாங்க வேண்டும், சம்பாதித்தால் அது செய்ய வேண்டும் என்பது அல்ல. இன்றைய மனித வாழ்க்கையெல்லாம் பேரண்ட்ஸ் தான். நம்ம பிள்ளையே ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தனும், இதுதான் இன்றைய மக்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. அதற்கு ஒரு படிப்பு சொல்லி ஒரு கல்வியிலே தகுதியை உண்டாக்கி கொடுத்துட வேண்டும், அதற்கு ஒரு வேலை வாய்ப்பை செய்து கொடுத்துட வேண்டும், அதற்கு ஒரு திருமணத்தை முடித்து வைத்துட வேண்டும். ஆக பிள்ளைதான் நம்முடைய வாழ்க்கை, பிள்ளைதான் நம்முடைய வாழ்க்கையாக இன்றைய காலத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சந்தேகமில்லை. நாம் யோசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது முக்கியம்தான் என்றாலும் கூட நரகத்திலிருந்து காக்க வேண்டியது முக்கியம் அல்லவா? நரகத்திலிருந்து காக்க வேண்டியது தலையாய முக்கியம் அல்லவா? நம்முடைய பிள்ளை கஷ்டப்படுவதை யாராவது விரும்புவார்களா? சொல்வார்கள், பல் போவதற்கு முன்னால் மென்றுகள், பிள்ளை பெறுவதற்கு முன்னால் தின்றுகள் என்று சொல்வார்கள். பல் பல்லு போறதுக்கு முன்னால மென்றுக்கணும், பிள்ளை பெறுறதுக்கு முன்னால தின்று கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்னா குழந்தை பெற்றுட்டா பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைத்தார். இங்கிருந்து குற்றான சீசன், அழகான சீசன், குளிக்கும் போது என்ன நினைக்கிறார், ஆஹா நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வரலையே. கொடைக்கானல் ஊட்டிக்கு யதார்த்தமா போனார், அங்க போய் எங்க உள்ள அனுபவங்களை பார்க்கிற பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு கூடாம வந்துட்டோமே. அப்ப நல்லது நடைபெறும் பொழுது நம்ம பிள்ளை எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் மனிதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு ஏழை தாய் வருகின்றாள், அவள் பிச்சை கேட்கிறாள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுப்பதற்கு அங்கு எதுவுமே இருக்கவில்லை. கடைசியிலே ஒரு பேரித்தம்பளத்தை கொடுக்கிறார்கள், அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு அந்த தாய் சிரிக்கிறாள். இதை பார்த்தவுடன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்பவும் நெழுகி போய் விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யார சொல்லா பார்த்தீர்களா, அந்த பெண்ணே பசிக்கிறது, அவளே சாப்பிட்டு பல நாள் இருக்கும் பொழுது, ஆனால் இரண்டு ஒரு பழம் கொடுத்ததுடன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அவள் சிரிக்கிறாளே, எப்படி அவளால் சிரிக்க முடிந்தது யார சொல்லல்லா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். ஆம், இது போன்ற குழந்தைகளை கொண்டு ஒருவர் சோதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகள் அந்த தாய்க்கு நரகத்திலிருந்து பாதுகாவலராக ஆகுவார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எங்கோ நடந்த நிகழ்ச்சி அல்ல, நாம் ஒவ்வொருவருமே அப்படித்தான். நம்முடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உடுத்த வேண்டும், அதுதான் நம்முடைய லட்சியம். ஆனா அது பிள்ளைகளுக்கு தெரிகிறதோ என்னவோ தெரியாது. பிள்ளைகள் அம்மா அப்பா இப்படி நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறது இல்ல, ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளுக்காண்டிதான் நாம வாழ்கிறோம் என்பது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தற்காப்பு யுத்தம், அந்த தற்காப்பு யுத்தத்தில் திடீரென்று ஒரு குழந்தை கிடைத்தது, தாயை காணும். திருவிழாக்கள் என்றால்
திருவிழா கலந்தால் கட்டாயமாக அந்த அவர் காணாமல் போய்விட்டார், யாராவது கண்டுபிடித்தால் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்வார்கள். ஒரு பிள்ளை தப்பி வந்திருக்கிறது, யார் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, தாய் யார் என்று தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு கொடுத்து பார்த்தார்கள், யாரும் வந்து வாங்குவதாக தெரியவில்லை. கடைசியில் எங்கிருந்தோ ஒரு தாய் ஓடோடி வந்தாள். ஓடோடி வந்த அந்த தாய் அப்படியே பிள்ளையை நெஞ்சோடு பற்றி கொண்டாள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்மா நீ இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமா வந்திருந்தா இந்த பிள்ளை எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது பிள்ளைக்கு பாலை தேடிக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தற்காப்பு யுத்தத்துக்கு போகும்போது அவங்கவுங்க உயிரை காப்பாற்றுறது பெரிதா இருக்கிற பொழுது குழந்தை எங்களுக்கு ஒரு பெரிய சுமையா போயிடும். அதனால நாங்க என்ன முடிவுக்கு வந்தோம்னா, இந்த பிள்ளைய நெருப்பு மூட்டி கரிச்சிட்டு போயிடலாம் நாங்க முடிவுக்கு வந்தோம்மா என்பதாக சொல்கிறார். சொன்ன உடனே அந்த தாய் தலையில அடித்துக்கொண்டு அழுவ ஆரம்பிச்ச அந்த காட்சி எல்லாருக்கும் பரிதாபமாக இருந்தது. யார சொல்லலாம் என் பிள்ளையா இப்படி இப்படி இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எம்மா இப்ப இந்த பிள்ளைய நெருப்புல போடக்கூடாது நினைக்கிறிய, மறு உலகத்துல நெருப்புல போடும்போ நீ எப்படி தாங்கிக் கொள்வா என்று கேட்டார். இப்பொழுது இந்த பிள்ளையை நெருப்பில் போடக்கூடாது என்று கருதுகிறாயே, மறு உலகத்துல அந்த பிள்ளையை பாவத்தில் பழக்கி அதை நெருப்பில் போடும் பொழுது எப்படி நீ சகித்துக் கொள்வாய் என்று கேட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதம், நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி தந்தானோ அப்படி திருப்பி கொடுக்கணும். ஒருவர் 1000 ரூபாய் பணத்தை வச்சுக்கன்னு தந்தார், மறுபடியும் நாம் அதை கொடுக்கும் பொழுது அந்த 1000 ரூபாய் அப்படியே மாத்தாம அப்படியே ஒப்படைக்கணும். அத மாதிரி அல்லாஹ் அந்த பிள்ளைகள் நம்ம இடத்துல தந்தான், அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். எப்படி தந்தான் தெரியுமா? ஒரு பாவம் கூட இல்லாமல் உங்களிடத்திலே தந்தான். குழந்தையை தருகிற பொழுது, குழந்தையாக தருகிற பொழுது குல்லு வலதின் யூலது வலன் சுத்தரா, சுத்தமாக உள்ள பிறக்கு, ஒரு பாவம் கிடையாது, ஒரு தீய எண்ணம் கிடையாது, தீய கொள்கை கிடையாது. அற்புதமாக அல்லாஹ் கொடுத்தான். திரும்ப இதே மாதிரியே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இறக்கும் பொழுதல்ல, நாம் இறக்கும் பொழுதல்ல, அந்த பிள்ளை இறக்கும் பொழுது இதே தூய்மையோடு அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும். சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும். செய்து கொடுக்கவில்லை ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். ஒரு முதலாளிட்ட வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் இந்த உதாரணத்தை. ஒரு முதலாளிட்ட வந்து ஒரு ஆள், இந்த பையனை வச்சுக்கங்க நல்லா வேலை பார்ப்பான், நல்லா வேலை பார்ப்பான் என்று சொல்லி விட்டுட்டு போனார் அவருடைய நண்பர். கொஞ்ச காலத்துல அவன் கல்லாவில் திருடிட்டு போயிட்டான். கல்லாவில் திருடினோடனே இந்த முதலாளி போன் போட்டார் அந்த பெரிய மனுஷனுக்கு, என்ன வயல கொண்டாந்து கொடுத்த கல்லாவை சுருட்டிட்டு போயிட்டான். அப்ப அந்த நண்பர் சொன்னார், எப்ப நான் கொண்டாந்து கொடுக்கும்போது அவன் நல்ல பையன், அவன்கிட்ட திருடு கிடையாது, கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. ஆனா உன் கடையில நீ அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனை திருடனாக்குனது நீ திருடனாக்குன. இப்போ அவன் திருடிட்டான், என்ன நீ குறை சொல்றியா என்பதாக கேட்டாராம். அது மாதிரி தான் அல்லாஹ் தாலா மறு உலகத்திலே நம்மை பார்த்து கேட்க போறான், அந்த பையன் உபச்சாரம் பண்ணிய குற்றத்தில் நிக்கிறானே, அவனை நான் உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது அந்த குற்ற உணர்வடியாக கொடுத்தேன். திருடிட்டு வந்து நிக்கிறானே, திருடனாக அவனை நான் கொடுத்தேன், உன்கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுத்தேன்? அவானிதத்தை அப்படியே கொடுக்க வேண்டிய கடப்பாடு. அன்பான பெருமக்களே, மறு உலகத்தில் நாம் எழுப்பப்படுகிற பொழுது நாம் எத்தனை ஹஜ் செய்திருந்தாலும், எத்தனை ஜகாத் கொடுத்திருந்தாலும், எத்தனை தொழுகைகளை தொழுதிருந்தாலும், எத்தனை நற்காரியங்களை புரிந்திருந்தாலும், அவைகளெல்லாம் இரண்டாம் பட்சம். முதலிலே நம்முடைய குழந்தைகளை நாம் சரியாக அல்லாஹ்விடத்தில் பத்திரமாக பாதுகாப்பாக பாவம் இல்லாதவர்களாக ஒப்படைக்க வேண்டிய கடப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும், மறு உலகத்திலே அவர்கள் நெருப்பிலே போடப்படும் பொழுது எப்படி நீங்கள் சகித்துக் கொண்டிருப்பீர்கள்? கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. கடைசியில் வேறு வழி இல்லை. அவர்களுக்கும் குழந்தைக்கு மத்தியிலே ஒரு திரை வந்த பொழுது அவர்களால் அதை எப்படியே சகித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அந்த கப்பல் சென்று கிட்டத்தட்ட 150 நாட்கள் அந்த கப்பல் சுற்றியது. 150 நாட்கள் சுற்றி காபத்துல்லா வளாகத்திலையும் சுற்றியது. உலகம் பூராவுமே அந்த கப்பல் சுற்றி வந்தது. 150 நாட்கள் சுற்றியது. புறப்பட்டது ரஜப் பிறை 10 புறப்பட்டது, முஹர்ரம் பிறை 10 கரை ஏறியது. அல்லாஹு தாலா அது பற்றி சொல்கிறான்,
பூமியே உன்னுடைய தண்ணீரை பூராம் நீ விழுங்கிக் கொள், வானமே மழையை நிறுத்திக் கொள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். தண்ணீர் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது. ஜூதி என்ற மலையிலே அது வந்து களம் இறங்கியது. ஜூதி என்ற மலையிலே அந்த கப்பல் கரை தட்டியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறினான், யா நூஹு ஹுபித்து பி ஸலாமி மின்னா வ பரகாத்தன் அலைக வலா உம்மி மிம்மன் மஅக், நீங்கள் அல்லாஹ்வுடைய சலாமை கொண்டு நம்முடைய சலாமை கொண்டு பூமியிலே வாருங்கள். இது மாதிரி ஒரு அழிவு இனிமேல் வரக்கூடாது. சலாமத்தாக வாருங்கள். ஒரு உலகத்தை படைத்து ஒரு தடவை அழித்து விட்டேன், இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. சலாமத்துடன் நீங்கள் வாருங்கள். உமக்கும் உம்முடன் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் சலாம் ஏற்பட்டுமாக என்று சொல்லி அல்லாஹு தாலா பூமியிலே அவர்களை வரவழைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பான பெருமக்களே, அந்த ஜூதி என்ற ஒரு கப்பல் திருக்குர்ஆனுடைய உண்மையான ஒரு ஆதாரமாகும். திருக்குர்ஆனுக்கு ஒரு உண்மையான ஆதாரமாக இருக்கிறது. முதல் உலக யுத்தத்தின் பொழுது வினாடிமீர் என்ற ஒரு ரஷ்ய விமானி ஆர்மீனிய மலைத்தொடரிலே ஜூதி என்ற மலையில் 16,000 அடி உயரத்தில் ஒரு கப்பல் இருப்பதை கண்டார். ஜூதி என்ற அந்த கப்பல் சமீபத்திலே முதல் உலக யுத்தத்தின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மூழ்கடிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து 125 வருஷம் கழிச்சு உள்ள அந்த காலகட்டத்தில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூதியில் கரை இறங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஜூதி மலையிலே அந்த கப்பல் இன்றும் அந்த இடத்தில் தான் அது வெட்டி எடுக்கப்படாமல் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆன் எவ்வளவு உண்மையானது என்பதற்கான ஒரு அற்புதமான ஆதாரமாக அந்த கப்பல் ஒதுங்கியது அமைந்திருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை எல்லாம் துடைத்து எடுத்து விட்டான். அல்லாஹ்விடத்தில் நாம் மீண்டும் மீண்டும் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தவர்கள் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. சமுதாயத்தவர்கள் அநியாயமாக நடந்து அதன் காரணமாக நீ உலகத்தை அழிக்கின்ற அந்த முடிவுக்கு நீ வந்துவிடாதே. யா அல்லாஹ், அடியார்களாகிய நாங்கள் பாவமே செய்தாலும் கூட நீ எங்களை அழித்து விடாதே. அல்லாஹுமலா தக்துல் நாபி ஹலபிக், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை கொன்று விடாதே. வலா துஹ்லிக்னாபி அதாபிக், உன்னுடைய அதாபை கொண்டு எங்களை அழித்து விடாதே. வாஃபினா கபலதாலிக், அதற்கு முன்னால் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்கக்கூடிய துவாவை ஒவ்வொரு பக்தரையும் நாம் கேட்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறோம். ஏனென்றால் உலகத்திலே பல விதமான அழிவுகள், நோக்காட்டின் பேராலும் இன்னும் சுனாமி போராலும் பலவிதமான காய்ச்சல்கள் பேராலும் உலகத்தையெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹுமலா தக்துல்னா பி கதபிக் வலா துஹ்லிக்னா பி அதாபிக் வாஃபினா கபலதாலிக், யா அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு கொன்று விடாதே. உன்னுடைய அதாபை கொண்டு எங்களை அழித்து விடாதே, அதற்கு முன்னால் எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சையிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இனிமேல் அப்படி ஒரு வரலாறு நடைபெறாத அளவிற்கு சலாமாக பூமிக்கு வாருங்கள், பரக்கத்தாக வாருங்கள் என்று அல்லாஹ் வரவழைத்திருக்கிற காரணத்தினால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காது என்பது திண்ணமான ஒன்றுதான். என்றாலும் கூட அல்லாஹ்விடத்துடைய அச்சப்பாட்டிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போமாக. வல்ல அல்லாஹு தஆலா கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலையும் இன்னும் பிற நபிமாருடைய வரலாற்றிலையும் பொதிந்திருக்கின்ற உண்மைகளை கொண்டு பாடம் பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மத் வஅலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீவுல் அலீம் வத்துப அலைனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம் வசல்லல்லாஹு தஆலா வசல்லம் அலா கைரி கல்கிஹி சையிதினா மௌலானா முஹம்மதின் வாலி வசஹபி அஜ்மைன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி சல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.